நாடகம் பண்ணறாய் மத்த நாடகத்துக்கு சமம் புரிந்தியே இதே பிரம்மசாஸ்திரம் பிரம்மதேசத்தில் ஐயா ஐயா செல்வராஜ் அவருடைய பேருனாலே கொடுத்து கொண்டாடப்பட்டது ஆமா 101 அண்ணர் குடும்பத்திலேயே ஆமா நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் ஒரு மனிதன்
அப்படி வந்தவர் பாண்டு மன்னன் சொர்க்கம் சேராமல் பக்கா பட்சியாக பாயாலே தின்று பாயாலே கக்குகின்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க நேராக சமணாபுரி சென்று எம்மனை பிடித்து சொன்ன அதுக்குள்ள தந்தையான பாண்டு மன்னனுக்கு ஏன் சொர்க்கம் கொடுக்கவில்லை அவரவர் ஊழ்வீரை பெயர் எழுவோ அப்படியே நடக்கும் அது தர்ம தேவனுடைய காலதேவர் கட்டளை ஆகட்டும் அவரை போய் நீ அழிக்க முடியலன்னா அது அவ்வளவு செய்யப்பட்டு வராது அப்படி சென்ற உடனே நான் சொர்க்கம் சேர வேண்டும் என்றால் என் பிள்ளைகள் ஐயோ ராஜாக்கள் இருக்கின்றார்கள் இந்த புயலை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு சென்று ராஜசூய மகவிழாசிகள் சொன்னாங்க ராஜசூய மகவிழா என்ன அவருக்கு வந்து அப்பா சொர்க்கம் போகணும்னு ஆசை எனக்கு நீங்க சொர்க்கம் போக கூடாதுன்ற ஆசை அப்படியா போக கூடாதா உங்களுக்கு அவங்க அப்பா சொர்க்கம் போகணும் எனக்கு என்ன என் அத்தை பிள்ளை சொர்க்கம் போகாம பூமியில வாழணும் ராஜசூய மகவிழா என்பதை நீங்கள் அறிந்திருக்க மாட்டீர்கள் தெரிந்திருக்காது ராஜசூய மகவிழா என்பது அவனே 85 தேசராஜாக்களை உங்களை விடுத்து உங்களை மன்னாதி மன்னனாக சாம்ராட்டாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆகட்டும் ஒன்று லக்கமில்லாமல் எண்ணிக்கை இல்லாமல் திரவியங்கள் அதற்கு வேண்டும் இதை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு முடியாத காரியம் எல்லாம் அவனை ஏத்துக்குவான் மகாராஜான்னு சட்டம் போட மாட்டானா 85 தேசராஜாக்களே யாராவது எதிர்த்தால் அவர்களை வெற்றி பெற நமக்கு படைபலன் போதாது அதனால் இந்த ராஜசேகம் மாணி போய் நான் மாமா சொன்னாரு அப்படி சொல்லிட்டு ஏன் வேணாம் சொல்றீங்க நீங்க நினைத்தால் மலையும் துரும்பாகும் துரும்பும் மலையாக மாண்டவா இதுக்கு என்ன செய்யணும் அத மட்டும் சொல்லு முடிச்சிட்டு வந்து போய் தேசராஜாக்கள் அவன் 85 பேர்களிலே எல்லோரையும் வெற்றி கண்டாலும் கண்டா காணலாம் ஆனால் ஒரு அப்பேற்பட்ட பலவானா பலசாலியா என்னவிட வீரம் தீரம் புஜபல பராக்கிரம் உடையவனா ஒரு வார்த்தை சொல்லுங்க யாரா இருந்தாலும் பிடித்து அடித்து உன் பாதத்திலே சேர்க்கின்றேன் கதையால் அவளை உதைத்து இட்டு வருகின்றேன் மாமா அவசப்படாத மன்னன் சராசந்தன் அவனை கொல்ல முடியாது அப்படி கொல்ல வேண்டுமே யாரால் இந்த உருவத்தை நீக்கி நாம் அனைவரும் அர்ஜுனன் 3 பேரும் ஒரு ஊரை கெடுக்கணும்னா பாப்பானா போகணும் இந்த உலகத்தையே கெடுக்கணும்னா ஒரு பெண்ணா போகணும் இப்பொழுது நாம் மூவர்களும் மறையொரு தாங்கி மறையவராக மகதேசம் சென்று கொண்டிருப்போம் ஆகட்டும் பகவானும் அர்ஜுன பகவானும் யமகேரனும் தனது உருவத்தை கட்டி மகத தேசத்துக்கு அரட்டியன் சமைக்கு வருகிறவன்